ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இடைக்கால பட்ஜெட்டை. 2021 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க தமிழக அரசாங்கம். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் துறைவாரியாக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Subscribe to my channel. தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட்டை தமிழக நிதி அமைச்சரும் துணை முதல்வருமான ஓபிஎஸ் தாக்கல் செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் வர இருப்பதை அடுத்து கவர்ச்சிகரமான பல திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு அனைவரிடம் நிலவியது. இதில் துறை வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை, விவசாயிகள் கடன் தள்ளுபடி ₹5,000 கோடி, கொரோனா நடவடிக்கைக்கு ₹13,352 கோடி, அம்மா மினி கிளினிக்கு ₹144 கோடி, சுகாதாரத்துறைக்கு ₹19,420.54 கோடி, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களின் தலைவர் விபத்தில் உயிரிழந்தால் காப்பீடு தொகையாக ₹4,00,000, உடல் உறுப்புகள் நிரந்தர சேதமடைந்தால் காப்பீடு தொகையாக ₹2,00,000, இயற்கை பேரிடர் பாதிக்கப்படும் நெல்லுக்கான நிவாரணம் ₹2,00,000, வேளாண் துறைக்கு ₹11,982 கோடி, காவல்துறையை நவீனமாக்க ₹100 கோடி நிதி, நிதியாண்டிற்கு ₹9,567.93 கோடி, தீயணைப்பு துறைக்கு ₹436.68 கோடி, நிதி நிர்வாகத்துறைக்கு ₹1,437.82 கோடி, மீன்வளத்துறைக்கு ₹580.97 கோடி, தாமிரபரணி கருமேரியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்திற்கு ₹6,941 கோடி, குடிநீர் இணைப்பு வழங்க ₹3,016 கோடி, பிரதமரின் வீடு கட்டு திட்டத்துக்கு ₹3,548 கோடி, வீடு வழங்கும் திட்டம் நகர்ப்புறம் ₹3,700 கோடி, ஊரக வளர்ச்சித்துறைக்கு ₹22,218 கோடி, சென்னையில் போக்குவரத்து சுகாதாரம் குடிநீர் வசதிகளை மேம்படுத்த ₹3,140 கோடி, மாநில செலவுத்துறை ₹18,750 கோடி, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ₹6,683 கோடி, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கணிப்பொறி அறிவியல் தமிழ்நாடு தொழில் முதலீடு கழகம் ₹1,000 கோடி, மத்திய சத்துணவு திட்டம் ₹1,953.98 கோடி, ஆதி திராவிட சிறப்பு சலுகைகள் திட்டம் ₹13,967 கோடி, பழங்குடியினர் துணை திட்டம் ₹1,276.24 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ₹229.37 கோடி, மின் கட்டண மானியம் ₹8,834.68 கோடி, உதய் திட்டத்தின் இறுதிக்கட்ட மானியம் ₹4,563 கோடி, இழப்புகளை ஈடு செய்யும் விதமா ₹7,217.40 கோடி, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் ₹200 கோடி, கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்கு ₹1,224.26 கோடி, உயர்கல்வி ஊக்கத்தொகை ₹1,932.19 கோடி. இடைக்கால பட்ஜெட்டின் மூலம் தமிழக அரசின் கடன் சுமை ₹5.70 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 22 மெகா பட்ஜெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் எது நல்ல பட்ஜெட்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடிக்காக ₹5,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களின் தலைவர் விபத்தில் இருந்தால் காப்பீடு தொகையாக ₹4,00,000 வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்கீம் தான். அடுத்தது, உடல் உறுப்புகள் நிரந்தரமாக சேதமடைந்தால், அதாவது குடும்பத்தலைவர் இந்த குடும்பத்தலைவர் நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அவருக்கு விபத்தில் கை கால் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதனால் இயலாமை காரணமாக அவங்களுக்கு வந்து ₹2,00,000 வரைக்கும் காப்பீடு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த நெல்லுக்கான நிவாரணம் வந்து ஒரு ஹெக்டருக்கு ₹20,000 வந்து உயர்த்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான நிதி ஒதுக்கீட்டில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது, எந்த நிதி ஒதுக்கீடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணி உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.